அமுதன்கிற பையன் ரொம்ப குறும்புக்காரங்க. அவன் ஒரு அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அடிக்கிறது, கூட படிக்கிறவங்க கிட்ட பொருள் எல்லாம் வாங்குறது, அவங்களை தள்ளி விடுறது, ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்காம கேலி கிண்டல் செய்யறது, இது போன்ற அவதூறான செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவங்க அவதிப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தான். இப்படி இருக்கையில பலரும் அவனுக்கு அறிவுறுத்தி பார்த்தாங்க, இது தவறு அப்படின்னு ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. அவன் கேக்குற மாதிரியே தெரியலங்க. ஒரு கட்டத்துல இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. ஒரு நாள் பள்ளி முடிச்சுட்டு மாலை நேரம் வீடு திரும்பும் போது மிதிவண்டியில ஒரு பையன் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். அவனை தள்ளிவிட போன அமுதன் கீழே விழுந்துட்டான். கால ரொம்ப பெரிய காயம், ஆஹா வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறான். யாருமே அவனை வந்து காப்பாத்துல, சிரிச்சுட்டு போறாங்க. உடனே அவன் எந்திரிச்சு அந்த வலியோட நுண்டிட்டே வீட்டுக்கு போறான். ரொம்ப வலி, மருத்துவர்கிட்ட போய் காட்டுறாங்க. 2 நாட்கள் ஓய்வு எடுத்துக்கப்பா, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வீட்டுல வந்து ஓய்வுல இருக்கிறான். அந்த வழியா பள்ளிக்கூடத்துக்கு மத்த பசங்க எல்லாம் போவாங்க இல்லைங்களா, யாருமே வந்து என்னப்பா உனக்கு இப்படி ஆயிடுச்சா, நலம் விசாரிக்கவும் இல்ல, நீ ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருக்கிறன்னு கேட்கவும் இல்ல. சொல்ல போனா அவங்க எல்லாரும் நல்ல வேலை அமுதன் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். இதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறான். யாருமே அவனை கண்டுக்கல. பள்ளி வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு மாலை மைதானத்தில் உட்கார்ந்து, சே என்னடா இது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறான். அவனுடைய ஆசிரியர் அந்த வழியா வராரு. ஏன்பா அமுதா இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற, வீட்டு போலியா அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்கய்யா, இத்தனை நாட்களாக எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் தீமைகள் செஞ்சிருக்கிறேன். இனிமேலாவது அமுதன் நல்ல பையன்னு சொல்ற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல செயல்கள்னா என்ன, அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றான். உடனே அந்த ஆசிரியர் இந்தா குடி அப்படின்னு சொல்லி அவருடைய பையில இருந்த ஒரு திருக்குறள் புத்தகத்தை எடுத்து கொடுக்கிறாரு. ஏங்க ஐயா, இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா குறளையும் நான் படிச்சு சொல்லிட்டேன்னா நல்லவனா அப்படின்னு கேக்குறான். இல்லப்பா, தப்பு, இந்த புத்தகத்தை நீ முழுசா எல்லாம் படிக்கவே வேண்டாம், ஏதாவது ஒரு குறட்பாவை எடு, படிக்காத புரிஞ்சுக்கோ, அதன்படி வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்றாரு. இப்படியே வருடங்கள் உருண்டோடுது. அந்த ஆசிரியருக்கு ரொம்ப வயசாயிருச்சுங்க. ஒரு நாள் அவருக்கு திடீர்னு மாரடைப்பு வருது. அவருடைய பையன் அவர் தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடுறான். அங்க தீவிர சிகிச்சை பிரிவுல ஆசிரியர் அனுமதிக்கப்படுறார். மருத்துவமனையில சொல்றாங்க, ஒரு 2 லட்சம் இன்னைக்குள்ள கட்டிட்டீங்கன்னா உங்க அப்பாவுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு காப்பாத்திரலாம், ரொம்ப தீவிரமான நிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். உடனே போய் இவனும் காசுக்கு அங்க எங்கும் ஏற்பாடு பண்றான், எங்கேயுமே கிடைக்கல. எப்படியோ கஷ்டப்பட்டு பாதி தொகையாவது செலுத்திடலான்னு கொண்டு வந்து மருத்துவமனையில கொடுக்குறான். அவங்க சொல்றாங்க, இல்லைங்க எந்த பணமும் வேண்டாம், உங்க அப்பாவுக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு, உங்ககிட்ட காசு வாங்க கூடாதுன்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு, உங்க அப்பா அங்க இருக்கிறாரு போய் பாருங்க அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. போறான் அந்த ஆசிரியர் மருத்துவரை பார்த்து கேக்குறாரு, ஏங்க ஐயா, இவ்வளவு பெரிய சிகிச்சை செஞ்சு என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கிறீங்க, இதுக்கான கட்டணம் நீங்க ஏன் வாங்கல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மருத்துவர், ஐயா இன்னுமா உங்களுக்கு என்ன தெரியல, நான் தான் உங்ககிட்ட படிச்ச அமுதன் அப்படின்னு சொல்றான். அமுதா நீயாப்பா இவ்வளவு பெரிய நிலையில வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம்னு ஆசிரியர் சொல்றாரு. அதுக்கு அந்த அமுதன் சொல்றான், ஐயா எல்லாம் தக்க காலத்துல நீங்க வந்து எனக்கு அந்த உதவி செஞ்சீங்க இல்லைங்களா, அதனாலதான் நான் இப்ப இவ்வளவு பெரிய மருத்துவரா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி, அதனால என்னால முடிஞ்ச ஒரு கை மாற உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆசிரியர் சொல்றாரு, ஏன்பா அன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், அதுவும் இதுவும் ஈடாகுமா அப்படின்னு கேக்குறாரு. ஐயா நான் கஷ்டப்படுற நேரத்துல காலத்தின் தேவை அறிந்து உதவி செய்பவர்களுக்கு கைமாறாக இந்த உலகத்தையே எழுதி கொடுத்தாலும் அது ஈடாகாதுங்க ஐயா. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் ஒரு குறட்பாவின் கதையோடு நாளை சந்திப்போம், சிந்திப்போம்.